அமாவாசை
யா சிகார் கேக்குறாங்க ப்ரீவியஸ்லி யார் கூட இல்லடா இருக்கு 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 இல்ல தெரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றேன் காலையில ஊருக்கு போற மாதிரி பாத்துக்கங்க தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் யா சிகார் கேக்குறாங்க யாசரம்னா பிச்சை எடுக்கிறதுனு அர்த்தம் இல்லங்க பாருங்க இன்னைக்குங்க புள்ளத்தானே சொல்றாரு அவரா எப்படி இந்த புள்ளத்தானே சொல்றாரு நான் தவறா நானா சொல்றேன் உண்மையத்தான் சொல்றேன் யாசகம்னா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம் யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம் ஒரு கும்பல பிள்ளை பத்தி எடுத்து பிச்சைக்காரன் நினைக்கிறது என்னத்தான் சொல்றது பாருங்க ஒரு மூணு வயசு நாலு வயசு என்ன சொல்லுவான் குழந்தைங்களை குழந்தவன் அதுக்கு என்ன தெரியும் சாப்பிடும் விளையாடும் அந்த வேலையை பார்த்துட்டு ஆட்டுக்கு தெரியும் அந்த பிள்ளைய வீட்டுல இருக்க பெற்ற தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னா வலுக்கட்டாயமா ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க எங்க ப்ரீகேஜி எல்கேஜி யுகேஜி மூணு வயசு பிள்ளைக்கு ப்ரீகேஜி நடத்துமா எல்கேஜி நடத்துமா யுகேஜி நடத்துமா வேற வழியே இல்லாம பெற்றோரின் தொல்லையின் காரணமாக அங்க போயிருந்து போயிட்டு சில காலம் இங்க சொல்லி கொடுக்கறத கத்துக்கிறது வேற வழி கேட்டுருச்சு வேற வழியே இல்லாம அந்த பிள்ளையும் போயிருது போயிட்டு நீ சொல்லி கொடுக்கறத சில காலம் கத்துக்கிறது கத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பெற்ற தாய அம்மா அப்பா தான் உலக இயல்பு அம்மா அப்பா தான் உலக இப்படி தானே கூப்பிட்டு அதே மாதிரி அந்த பிள்ளையும் அவ அம்மா எப்படி கூப்பிடுச்சு அம்மான்னு கூப்பிடுச்சு உடனே அம்மா போகிற பத்தியா எதுக்கு நீங்க எதுக்கு என்ன தெரியும் அம்மானு கூப்பிச்சு உடனே போவோம் பிள்ளை முகரை பாரு வருஷம் 40,000 50,000 காசு படிக்க வச்சுக்கிறதுக்கு அங்கே அம்மா கூப்பிடுறேன் அம்மா கூப்பிடக்கூடாது மம்மின்னு கூப்பிடணும் எப்படி மம்மின்னு கூப்பிடணும் மம்மினா என்ன அர்த்தம் என்ன பொருள் தாய்க்கு நம்ம தெரியுமா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு ஒரு பதப்படுத்தப்பட்ட போறோம் அவளுக்கு மம்மி கூப்பிடறா அவள் அழகா இருக்க அவள் ஓவியமா இருக்கு பிள்ளைங்க சொல்லுங்க அம்மா ஏப்பா நீ மம்மி நீ அம்மா மம்மி அம்மா கூப்பிடுறேன் இந்த மம்மினே சொல்லுங்க காரணம் எதுன்னு கேளுங்க ரெண்டு ஒண்ணு தானே பதப்படுத்தப்பட்ட பணம்னால என்ன மம்மினால என்ன எப்படி தான் என்ன ஓ ஆட்டு கும்பிட்டுருக்கே போகட்டும் இந்த அங்கிட்ட ஒரு நாடகம் நடக்குது இப்ப பாருங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பள்ளம் தொடனா என்ன இருக்கு நினைக்கிறியா பல பொருள் தண்ணி வருங்க பெரிய பள்ளம் தொடனா அப்படின்னா தண்ணி வரும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு பள்ளம் தொண்டி பாருங்க வெறும் பாக்கு தான் நடக்கு நம்ம ஆளு குடிக்கிறது மட்டும் இல்ல அதை போட்டு உடைச்சு வர்ணிக்கணும் சரிப்பா பாடுவார் வாப்பா சுப்பிரமணியம் ஏசி சார் 58 ரூபாய் வழங்கி முத்து முத்தாங்க பாடலை பாடுறதுக்காக பாருங்க இந்த பாருங்க இந்த பாடி பாருங்க